ஜூன் மாத மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் அதாவது கடகத்தில் அமர்ந்திருக்காங்க. ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன், ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சொல்லி லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கார். குரு, ராகு, புதன் மூன்று பேர் இருக்காங்க. ராசிக்கு ஒன்பதாம் இடத்துடைய பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து, ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது சந்திரன் அமர்ந்திருக்காங்க இந்த மாதத்துடைய தொடக்கத்தில். இந்த அமைப்பை பார்க்கும்போது பொதுவாக ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர் ராகுவோடு கூடுவது என்பது எல்லா விஷயத்திலும் தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதே போல் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தாலும் கூட குரு பெயர்ச்சி ஆகிருக்குன்னு தான் பேருங்க. குரு பெயர்ச்சி ஆகிடுச்சு, அஷ்டம சனி முடிஞ்சிச்சுனா முடிந்தாலும் மழை விட்டும் தூரல் நிக்கலங்கிற மாரியே சூழ்நிலையாக தான் இருக்குது. அதாவது எதுவுமே ஒரு நல்ல அமைப்பாகவே இல்லைன்னு சொல்லலாம். இதற்கு காரணம் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வந்தாலும் அவர் ராகுவோடு கூடியிருப்பது தாங்க. அந்த அமைப்பு தான் எல்லா விஷயத்திலும் தடையை கொடுத்துட்ருக்கு. குரு பெயர்ச்சி ஆகிடுச்சு, நல்ல இடத்துல குரு பெயர்ந்தாலும் கூட ராகு அங்கே இருக்கும்போது எல்லா விஷயத்திலும் தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அது ராசிநாதனும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அவரும் ராகுவோடு கூடியிருக்கார். இந்த அமைப்புங்கிறது வரக்கூடிய ஜூன் மாதம் ஏழாம் தேதி இந்த மேஷராசியை விட்டு புதனானது பெயர்ச்சி அடையாது. ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் ராசிநாதன் நட்பு பெற்று அமர போகிறார். ஜூன் 24ஆம் தேதி ராசிநாதன் மூன்றாம் இடம் ராசியிலே வந்து ஆட்சிக்கு நிலைக்கு வரும்போது இன்னும் நல்ல பலன். ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அதாவது விரையாதிபதியுடைய சுக்கரன் அங்கே அமர்றார். அவரே ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து அமர்றார். ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்றாக இணைஞ்சு அமர்றாங்க. இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அது தனஸ்தானத்தில் இருக்கும்போது வரவும் செலவும் மாறி மாறி வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதே போல் உங்கள் ராசிக்கு என்ன இருந்தாலும் அஷ்டம சனி முடிஞ்சது மிகப்பெரிய நன்மைங்க. ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி அமர்ந்தது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கார். பூர்வீக வழிகளில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குரு பார்வை அதை நிவர்த்தி பண்ணும். குரு கூட ராகுவோடு கூடி நெருங்கி பங்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய பார்வை கூட அந்த அளவுக்கு அந்த கேதுக்கு கிடைக்காதுங்க. இது போன்ற அமைப்பு இருக்கும்போது ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான அமைப்பு ராசிக்கு பதினொன்றில் குரு வந்தது, குரு வந்து இணைஞ்சு இருக்கிறது. வரக்கூடிய ஜூன் 24க்கு பிறகு வரக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சியானது ராசியிலே வந்து ஆட்சி பெறும்போது எதை எடுத்தாலும் சக்ஸஸ் தான். இந்த மாதம் இறுதிக்கு பிறகு தான் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். அதேமாரி திருமண சமமான விஷயங்கள் ஏதாவது நீ முயற்சி பண்ணினா அது வெற்றி ஆகுங்க. ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்து வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் திருமண சமமான எந்த விஷயம் எடுத்தாலும் எந்த பேச்சு எடுத்தாலும் இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே போல் கடன் ரீதியான விஷயங்களில் சற்று இந்த மாதம் இறுதிக்கு பிறகு தான் கடன் நிவர்த்திக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் உருவாகும். தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். தொழிலில் எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. பொதுவாகவே இந்த மாதம் இறுதிக்கு பிறகு எல்லாமே நல்ல மாற்றங்களாக ஆகும். ராசியிலே மிதுன ரவின்னு சொல்லக்கூடிய சூரியன் வர இருக்கிறாரு ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு. ராசிக்கு மூன்றாம் அதிபதி ராசியில் வந்து அமர்வது நல்ல அமைப்பு தான். அதாவது எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு வர ஆரம்பிக்குங்க. ஓரளவுக்கு நல்ல பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் இறுதிக்கு பிறகு பொதுவாகவே உங்களுக்கான காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னாலே நீங்கள் எப்போது வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக எடுத்துவீங்க. மகாலட்சுமி விரதம், மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தரிசித்து வருவது என்பது எல்லா விஷயத்திலும் நல்ல மாற்றங்களை தருங்க. நன்றி, வணக்கம்.